இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களோடு கனெக்ட் பண்ணி உங்களுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாம் வெவ்வேறு இடங்களில், மாநிலங்களில், வெவ்வேறு தேசங்களில், வெவ்வேறு பட்டணங்களில் நாம் இருந்தாலும் என் உள்ளுணர்வு, நாம் அனுதினமும் இந்த வார்த்தைகளின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை அழகாக நடத்துவார். தொடர்ந்து நாம் அதுக்காக விசேஷமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து தேவ சமூகத்தில் வசனங்களை அபியாசப்படுத்தி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவனோ எனக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். மனுஷங்க நமக்கு விரோதமாக செய்கிற எல்லா தீமைகளையும் கர்த்தர் இன்றைக்கு நன்மையாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றுவாராக. பாஸ்டர், என் வாழ்க்கையில் என் கரத்தினால நன்மைகளை பெற்றவங்க, ஆசீர்வாதங்களை பெற்றவங்க எனக்கு தீமை செஞ்சிட்டாங்க. நீங்கள் செஞ்சது ஃபுல்லாக நன்மையாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்களை பதிலுக்கு அவமானப்படுத்தி இருக்கிறார்களா? உங்களை பதிலுக்கு அவர்கள் ஏளனம் செய்திருக்கிறார்களா? உங்களை பதிலுக்கு அவர்கள் காயப்படுத்தி இருக்கிறார்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வேர்டு கொடுக்குறார். அவர்கள் செய்ய நினைக்கிற எல்லா தீமையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக மாறப்படுவார். 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். என் ஆண்டவருக்கு ஒரு நல்ல நாமம் உண்டு. என்னது? அவர் நல்லவர். அவர் காட் இஸ் அ குட் காட், நல்ல ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தின பாதைகள் எல்லாம் யோசிச்சு பார்த்தா, தூதர்கள் உண்ணக்கூடிய மன்னாவை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தாராம். அப்படித்தானே வேதத்தில் நம்ம வாசிக்கிற 8:11, 11:8. புதிய ஒளிவ எண்ணெயின் ருசி போலவும் தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாகவும் இருந்தது. தூதர்கள் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற இந்த ஃபுட்டு யாரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க வீக்காகவே இல்லை, அவங்க ரொம்ப சோர்ந்து போய் இல்லை, அவங்க பலவீனமாகவே இல்லை. ஆனால் இவ்வளோ நன்மையும் பெற்ற ஜனங்களால் தேவனுடைய நன்மையை காண முடியலையே, முடியவில்லை என்று சொல்வதை காட்டிலும் இயலவில்லை, அவர்களால் இயலவில்லை, அவர்களால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியல. காரணம் என்ன பாருங்கள், எப்போ நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக சுத்தமாக இல்லையோ, நல்ல எண்ணங்கள் இல்லையோ, அப்போ தேவனுடைய நன்மைகளை நாம் ருசி பார்க்க முடியாது. அப்படி என்றால் இதை மாற்றி சொல்லுவோம், நீங்கள் கத்திற்கு முன்னாடி உங்கள் இருதயத்தை சரியாய் பக்குவப்படுத்தி இருப்பீங்கன்னா யோசேப்பின் சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ இதெல்லாவற்றையும் நன்மையாக மாறப்படினார், எல்லாவற்றையும் நன்மையாக மாறப்படினார். அப்போ உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அடிக்கிறாங்களா? ஏளனப்படுத்துறாங்களா? அவமானமா பேசுறாங்களா? பாரு, உனக்கு நான் என்ன செய்யறேன் பாரு, நாளைக்கு நீ இவ்வளவு நேரத்துக்கு நீ இருக்க மாட்டாடா சொல்றாங்களா? அவங்களை பார்த்து நீ எப்படி மேல வரான்னு பார்க்கலாம், நீ எப்படி முன்னுக்கு வரான்னு பார்க்கலாம், நீ எப்படி உயர்த்தப்படுறன்னு பார்க்கலாம், நீ எப்படி சாதிச்சிடுறன்னு பார்க்கலாம் சொல்கிறாங்களா? சொல்லிட்டு போகிறாங்க. தூற்றுவார் தூற்றட்டும், ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். உனக்கு விரோதமாய் அவர்கள் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களின் பட்சத்தில் வருவார்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை, அதுதான் தேவனுடைய வசனம், அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அதை பிடிச்சிக்கங்க, அதை இறுக்கமாக பிடிச்சிக்கங்க, அதை இறுக்கமாக பிடிச்சுக்காங்க, அதை இறுக்கமாக பிடிச்சுக்காங்க. சகல தீமைகளை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் மாறப்படுவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக சுத்தமாக இருக்கட்டும். நீங்கள் யார் பற்றி தப்பாக நினைக்காதீங்க, தப்பாக யோசிக்காதீங்க, விட்டுடுங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். பேட்டில் பிலாங்ஸ் டு காட், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் யுவர் காட். நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் வேலை செஞ்சால் தோற்று போயிடுவீங்க, நீங்கள் யுத்தம் பண்ணால் தோற்று போயிடுவீங்க. என் ஜனங்கள் யுத்தத்துக்கு பயப்படுவாங்கன்னு சொல்லி தான் அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் கர்த்தருடைய பலம் நம்ம கூட இருக்குது. அழகாக நடத்துவா. அவங்களோடு இருப்பது மாம்சபுயம், உங்களோடு இருப்பது கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய வழக்கிரமங்களை தாங்கி கொண்டு இருக்கு. தைரியமாக இருக்க ஜோமனுமா. ஸ்தோத்திரம்பா.
இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாக தீமை செய்ய நினைக்கிற எத்தனையோ மனிதர்கள், ஆனால் அவை எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக மாற்றுகிற நம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமான நன்மைகள். யார் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வேலை செஞ்சாலும் இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு அப்படிப்பட்ட கிரியைகளை உடைத்து ஜெபிக்கிறத நேம் ஆஃப் ஜீசஸ். ஆவியானவர் அனுக்கிரகம் செய்து நம்முடைய பிள்ளைகளை பத்திரமாக நடத்துங்க, பத்திரமாக நடத்துங்க. தேவ பிரசனம் தாங்கட்டும், அதிகமாக கூட இருக்கணும். உங்கள் பிரசனத்தை இன்றைக்கி அதிகமாக அனுபவிக்கட்டும். கிருபை நாள் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாக நடத்துவோம்.